நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மேன்மையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்த்த திசையில் 8 மணிக்கு பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதத்தினுடைய பலன்கள், அதாவது மேஷத்தில் தான் லக்னம் அமைகிறது, ஈவினிங் 8 மணிக்கு பிறக்கிறதுனால 2 குருவும் 3 செவ்வாயும் 6 சூரியன் சுக்கரன் புதன் கேதுவும் அங்கேயே இருக்கக்கூடிய சுக்கரன் 7ஆம் இடத்திற்கும் 11 சந்திரன் சனியும் 12 ராகுவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நிலைமைகள் சங்கடத்தை நமக்கு தரக்கூடியவனாக அமைந்திருக்கின்றன. அதுவும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துருந்தோன்னா அது சில சங்கடங்களை தரக்கூடியதாக. 5ஆம் இடத்துக்குரியவன் சூரியன் 6ஆம் இடத்தில் மறையிடத்தினால அதுவும் சுக்கரன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அது நீச்சனாக இருக்கிறதுனால, ஆனாலும் புதன் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கும், என்னென்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ ஏதாவது லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி கொஞ்சம் டாக்டர்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வந்தாலும் வரலாம். விஷன் சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்டது சில செலவுகளை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அதற்கடுத்து பார்த்தோம்னா புதன், அந்த புதன் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறான். பிசினஸை மேம்புற செய்யக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். அதுவும் இல்லை, இந்த ரிசர்ச் செய்கிறவர்களுடைய ஸ்காலர்ஷிப் போகிறவங்களுக்கு நிச்சயமாக அது கிடைப்பதற்கான வழி இருக்கின்றன. ஒரு 10 நாளைக்கு மேலே சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் வீட்டுக்கு இடம்பெயர்த்தினால ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து பிற்பகுதியில் புரட்டாசி மாதத்தினுடைய பிற்பகுதியில் நமக்கு அது நன்மையாக முடியக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் எடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கணவனிடமோ மனைவியிடமோ கலந்து ஆலோசித்து செய்வது என்பது நல்லதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. இனிஷியலாக 6ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால நமக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால சில பல கெடுதல்கள் வந்தாலும் ஆரம்பத்தில் மணி ஃப்ளோ இல்லைன்னாலும் நாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் கேட்டிருந்தாலும் அந்த கடனும் வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே மாதத்தினுடைய பிற்பகுதியில் எல்லாமே சரியாகி நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நமக்கு 3ஆம் இடத்தில் நம்முடைய அதிபதியாக இருக்கக்கூடியவன் மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறான். 3ஆம் இடத்தில் இருக்கிறதோடு இல்லை, 7ஆம் பார்வையாக நம்முடைய 9ஆம் வீட்டையும் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்ப்பதால் இந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும், அதே சமயம் மருத்துவத்துறையில் தொழிலாளியாக இருப்பவர்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கல, மெடிக்கல் ரெப்னு சொல்கிறவர்கள் அவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் சார், வண்டியில் 2-வீலரில் போச்சே வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸு, அது 4ல போனால் கூட 4-வீலரில் போனால் கூட இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸு, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அவர்களுக்கு. டிப்ளமேட்ஸுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் படிக்கிறவர்களுக்கு, வெளிநாடு செல்ல தூண்டுபவர்களுக்கு அதற்கான வழியை நமக்கு கொடுப்பதற்காக குருவும் சுக்கரனும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதத்தினுடைய பின்பகுதியில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் மாதத்தின் பின்பகுதி நாம் நினைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த ரிசர்ச் செய்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும், இனிஷியலாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பிற்பகுதியில் அந்த அலைச்சல் நமக்கு நல்லதொரு பண வரவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சனி 11ஆம் இடம், 10ஆம் வீட்டுக்குடையவன் 11ஆம் இடத்தில் சந்திரனோடு அமைந்திருக்கிறதுனால எல்லா விதமான பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே அந்த பிஸ்னஸ் நேரடி வருவாயை விடுத்து நமக்கு மறைமுகமாக வருவாயை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் துறையில் இருப்பவர்களுக்கு, ஃபிஷரிஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்தில் 3ஆம் பார்வையாக ராகு பார்ப்பதாலும், அந்த ராகுவனுடைய பார்வையில் நம்முடைய 10ஆம் வீட்டிற்கு இருப்பதாலும் விவசாயத்தில் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான எதிர்பாராத ஒரு மழை வந்து அந்த நஷ்டத்தை கொடுப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணணும் அப்படின்னா ராகுவனுடைய கால்கள் இருக்கக்கூடியவர்கள்,
அப்பப்போ திடீர் திடீர்னு ஒரு பேனிக் வரும் சார், திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், திடீர்னு நமக்கு ஐயோ நடக்குமா நடக்காதான்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தடுப்பது அது ரொம்ப கஷ்டம். அதை தடுப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக இந்த எதிர்வரக்கூடிய புரட்டாதி மாதம் என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் இவர்களுக்கெல்லாம், ஏன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருந்தாலுமே மெர்க்குரியினுடைய புதனுடைய அந்த சுக்கிரனுடைய ரெண்டு பேரும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரைச்சு அதனுடைய மேன்மையை நாம் உணர்வதாக அமைந்திருக்கிறது. அதனால் தவறாமல் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் முருகனையும் அம்பாலையும் பிரார்த்தித்து வருதல், சுக்கரன் புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முடிந்தால் திருமலை திருப்பதி சென்று வருதல், பெருமாளை வணங்கி வருதல், வியாழக்கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாளை வணங்கி முருகனை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் ரிஷபராசி அன்பர்களுடைய நண்பர்களே, எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் 16 செப்டம்பர் 2024 8 மணிக்கு அப்ராக்சிமேட்டாக திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். இந்த ரிஷபத்திலே குரு இருக்கிற 2 செவ்வாயும் 4 புதன், அந்த புதன் 5 செல்கிறார், சூரியன் புதன் சுக்கிரன் கேதுவோடு 5, 6 வீட்டில் சுக்கிரன் இந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு இடம்பெயர்கிறார். நமக்கு 8, 9, 10 சந்திரனோடு சனியும் 11 ராகவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். லக்னம்னு பார்த்தோம்னா மேஷ லக்னத்தில் ஆரம்பிக்கிறது சார். நம்முடைய வீட்டில் குரு இருப்பதனாலும் 2 இடத்தில் செவ்வாய் இருப்பதனாலும் என்ன பிளஸ் பாயிண்ட், குருவினுடைய பார்வை 7 வீட்டு இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் 2 வீட்டு இருக்கிறதுனால எதையுமே கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ கேட்டு செய்வது என்பது உத்தமமாக இருக்கும். அதை மேம்புற இன்னும் மேன்மேலும் உயர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கும். அப்படி நம்ம கேட்காத செஞ்சோம்னா செலவினங்கள் அதிகமாகும். அதே வீட்டுக்கு, அதாவது நமக்கு அதே செவ்வாய் 12 வீட்டுக்குடையவன், அவன் நமக்கு 2 தனக்கு 3 இருப்பதால், அந்த வீட்டிற்கு 3 வீட்டில் இருப்பதால், மறைவனஸ்தானத்தில் இருப்பதால், நாம் கேட்காமல் செய்யக்கூடிய செலவு, நாமே நமக்கே எடுத்துக்கூடிய முடிவுகள் சில சந்தர்ப்பங்களில் செலவினங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5 வீட்டுக்குரிய புதன் 5 வீட்டிற்கு வரும்போது, 4 இருந்து 5 வீட்டிற்கு வரும்போது ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல சூரியனோடு இருக்கும்போது அந்த புதன் நமக்கு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவனாக, சாதித்து நமக்கு அருளக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். இந்த புதனால் நமக்கு என்ன வரக்கூடும்னா கம்யூனிகேஷன் நிறைய அதிகமாக வரக்கூடும். நமக்கு நினைக்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இதை இப்படி செஞ்சால் அப்படி நல்லாயிருக்கும், அதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு. அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையையும் நினைவுபடுத்தி, அதாவது கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய மூவ் எல்லாமே பிஸ்னஸுக்கும் நல்லாயிருக்கும், வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு நல்லாயிருக்கக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. 5 வீட்டில் சூரியன் இருக்கான், 4 வீட்டுக்குடையவன் தனக்கு 2 வீட்டில் இருக்கிறதுனால நாம் எந்த இடத்துல, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் எதை எதிர்பார்த்து நாம் சென்றோமானாலும் அது நமக்கு நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கூட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணினோம்னா முன்னாடி நல்லாயிருக்கும். ஒருத்தரை போய் பார்க்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஈவெண்ட் கிளார்க்கை பார்க்கணும்னா அவர் எத்தனை மணிக்கு வருவார்னு தெரிஞ்சுட்டு முதல் நாளே தெரிஞ்சுன்னு அடுத்த நாள் 11 மணி 11:30 போய் பார்க்கறது, இல்லை மத்தியானம் 2 மணிக்கு போய் பார்க்கறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம நினைக்கக்கூடியது அனைத்தும் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. யாருக்காவது வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா 11 வீட்டு கூட ராகு கேது 5 வீட்டில் இருக்கார், சூரியனுடைய சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால நாம் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள், அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா முயற்சி பண்ணிருந்தோம்னா அந்த முயற்சியை நமக்கு முடிவை கொடுக்கக்கூடியதாக, அதற்கான பலனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை சார், இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்வாங்க, ஏன்னா சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இன்னும் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரக்கூடியனாக, முதல்ல ஒரு 3-4 நாள் அது வந்து இதுவாகாது, கிட்டத்தட்ட 20-22 தேதிக்கு மேலே விடக்கூடியது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். யாரை போய் பார்க்கணும் அப்படின்னாலும் எஸ்பெஷலி மியூசிக் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதம் மேன்மை உருவதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த இயலசை நாடகத்திலேயே திரைத்துறையிலேயே மியூசிக் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அதுவே நமக்கு 6 இடத்தில் கடைசியே 10 6 இடத்தில் சுக்கரன் வரும்போது சில சில சங்கடங்களை கொடுப்பதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. 6 இடத்தில் சுக்கரன் நம்முடைய அதிபதி, ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் 6 வீட்டில் மறையும் போது
ஒன்று, செலவினங்கள் அதிகமாகும், அல்லது நம்ம கையில் பணம் இருக்காது, திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடும், அதற்கு நம்ம கையில் போய் பார்த்தோம்னா 10 ரூபா 20 ரூபா இருக்கும், 50 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொன்ன அந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. யாருக்கு சார் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா, பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸுக்கு செக்கை போட்டு கொடுத்துருவோம் 25ஆம் தேதி அப்படின்னுட்டு, ஆனால் 25ஆம் தேதிக்கு நம்ம ஃபோன் பண்ணி 24 தேதி அவர்கிட்ட கிளையண்ட்டை சொல்ல வேண்டியிருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் செக்கை பிரசன்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதாக பிசினஸ் மேனுக்கு அமைந்திருக்கிறது. அதுவே நமக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கா, 10ஆம் இடத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் சந்திரனோடு கூட இருக்கிறதுனால அந்த சனி நமக்கு இண்டிகேட்டர்ஸ், அதாவது எல்லா விதத்தையும் முன்கூட்டியே நமக்கு சொல்லுவான். ஆனால் நம்ம எடுத்துக்கணும், இந்த இது வரப்போகிறது, இந்த இது வரப்போகிறது. இப்போ நம்ம புயல் வரப்போகிறதுனா முன்னாடியே அட்வான்ஸாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது எடுத்துப்போமா அப்படிங்கிறது தெரியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா லக்ன ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் 6ஆம் வீட்டில் மறைச்சே நமக்கு அதை எடுத்துக்கணும்னே தோணவே தோணாது. கொஞ்சம் நிதானமாக செயல்படணுன்ற, கொஞ்சம் அவசரப்படக்கூடியதாக தன்மை நம்மிடம் உருவாகும். அதை நாம் தான் தள்ளிச்சரிக்க வேண்டும், எதிர்கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் பணம் புரளக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் பணம் புரளணும் சார் இந்த மாதம், கவலையே பட வேண்டாம் எந்த ராசிக்காக இருந்தாலும். ஏன்னா ரிஷபத்தில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம், அதுவும் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில், சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில், செவ்வாய் 3ஆம் இடத்தில் புதனுடைய வீட்டில், சூரியன் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இவை அனைத்தும் சேர்ந்து மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓவராலாகவே இந்த புரட்டாசி மாதம் எல்லாருக்குமே, அது சிறு தொழில் விவசாயியாக இருந்தாலும் பெரிய தொழில் விவசாயியாக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் விவசாயம் செய்வர்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும். அதற்காக நம்ம சின்ன முயற்சி எடுக்கணும். நம்ம குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு தெரிந்த குரு, ஏன்னா இப்போ குரு இருக்கார் அந்த வீட்டுக்குடையவன் 6ல மறையிறதுனால குருவை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கும். யார் நம்ம குருன்னு தோன்றதோ அவர்களை பிடித்து அவர்களுக்காக வியாழக்கிழமையில் ஈவினிங் 7:08 நவகிரகத்தை வணங்கி வருதல் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.